கடற்பகுதியில் மீண்டும் மற்ற முருகல் நிலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது வியட்நாம் நாட்டின் தனி பொருளாதார கடல் வேலையத்தில் இருந்து வெளியேறிச் சென்ற சீனாவின் ஆய்வு கப்பல் மீண்டும் வியட்நாமின் கடல் பகுதியை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளதை கடல் நகர்வுகளை காட்டும் இணையதளங்களில் காணக்கூடியதாக உள்ளது சீன கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக இரண்டு சீன கடற்படை கப்பல்களும் அந்த கப்பலுடன் ஒன்றாக செல்கின்றன இந்த மூன்று கப்பல்களும் மறுபடியும் வியட்நாமின் கடல் பகுதிக்கு செல்லும் திட்டத்துடன் செல்கின்றன என ஊகிக்கலாம் கடந்த மாதம் சீனாவின் ஆய்வு கப்பல் யாங் டிசி எய்ட் வியட்நாம் நாட்டின் தனி பொருளாதார கடல் வலயத்துக்குள் அத்துமீறி சென்றது அப்போதும் சீன கப்பலுக்கு பாதுகாப்பு கொடுத்தபடி இரு சீன கடற்படை கப்பல்கள் சென்றன அந்த கப்பல்களை வியட்நாம் கடற்படையின் கப்பல்கள் வழிமறித்தன இரு நாடுகளின் கப்பல்களும் ஒன்றையொன்று நெருங்கியும் விலகியும் கொண்டிருந்ததில் அந்த கடல் பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டது ஒரு வழியாக சீன கப்பல்கள் இம்மாதம் ஏழாம் தேதி வியட்நாம் கடலிலிருந்து இருந்து வெளியேறிச் சென்றதில் பதட்டம் தணிந்தது அப்போது வெளியேறி சென்ற கப்பல்கள்தான் இப்போது மீண்டும் வியட்நாமிய கடல் பகுதியை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளதை காணக்கூடியதாக உள்ளது வியட்நாம் நாட்டின் தனி பொருளாதார கடல் வலயத்தில் கடலின் அடியே எரிவாயு உள்ளது அந்த கடல் பகுதி வியட்நாம் நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட கடற்பகுதி ஆனால் அது தமக்கே சொந்தம் என்று சீனா உரிமை கோருகிறது இதனால் தான் அங்கு எங்கெல்லாம் கடலின் அடியே எரிவாயு உள்ளது என கண்டறிய சீனா தமது ஆய்வு கப்பலை அனுப்புகிறது அதை வியட்நாம் தடுக்கிறது அந்த கடற்பகுதியில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அது சீனாவுக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான மோதல் என்பதுடன் முடிந்துவிடாது அமெரிக்கா முதல் ரஷ்யா வரை பல நாடுகள் தலையிடும் தென் கடல் பகுதியில் சீனாவை எதிர்க்கும் அமெரிக்கா தலையிடுவது எதிர்பார்க்கப்படக்கூடிய விஷயம்தான் ஆனால் ரஷ்யா அங்கேயே வருகிறது அதற்கு வேறு ஒரு காரணம் உள்ளது அது என்னவென்றால் வியட்நாம் நாட்டின் தனி பொருளாதார கடல் வலயத்தில் வியட்நாமுக்காக எண்ணெய் எடுக்கும் ஒப்பந்தத்தை பெற்றுள்ள நிறுவனம் ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிபொருள் நிறுவனமான ட்ரஸ்னேஃப்ட் இந்த ரஷ்ய நிறுவனத்தின் ஆய்வு கப்பல்கள் அந்த கடற்பகுதியில் உள்ளன அவர்கள் கடலின் அடியே இருந்து எரிவாயு எடுக்கும் பணியை ஆரம்பித்து விட்டார்கள் சீன கப்பல்கள் ரஷ்ய நிறுவனம் எரிவாயு எடுப்பதை தடுத்தால் ரஷ்ய கடற்படை கப்பல்களை அங்கு எதிர்பார்க்கலாம் கடல் நகர்வுகளை காட்டும் இணையதளங்களில் தற்போது சீன கப்பல் நகரும் வேகத்தையும் திசையையும் பார்த்தால் நாளை புதன்கிழமை ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சீன கப்பல்கள் வியட்நாமிய கடற்பகுதியை சென்றடைந்து விடுவார்கள் அதன்பின் அங்கு என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ